வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக காயத்ரி. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும். இனி தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். கொரோனா மூன்றாவது அலையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் அவசியம். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில முதலமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். கொரோனா பரவும் சூழலில் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்தும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். பிரதமரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னை வருகை. விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழக பிஜேபி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அண்ணாமலை. கிராம பகுதிகளிலும் கட்சியை வளர்க்க உறுதி. மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது. மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திடம் தமிழக அனைத்துக் கட்சி குழு நேரில் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவரும் வீரர்கள் போல செயல்பட வேண்டுமென்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத் ஸ்வர்ண பாரத் அறக்கட்டையில் பயிற்சி பெறுபவர்களுடன் கலந்துரையாடிய அவர், பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு ஊராட்சிகள் முதல் நாடாளுமன்றம் வரை தொடர்புடைய அனைவரும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் தீவிரமாக செயல்பட வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் என்று கூறிய அவர், சுற்றுச்சூழலும் சுகாதாரமும் பின்னி பிணைந்தவை என்று தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, இயற்கை வளம் ஆகியவற்றை மேம்படுத்தும் வகையில் பள்ளி பாடத்திட்டத்தில் தோட்டக்கலையை சேர்க்க வேண்டுமென்று அவர் கேட்டுக்கொண்டார். 4வது தொழில் புரட்சிக்கு திறன் மிகுந்த தொழிலாளர் சக்தி அவசியம் என்று வலியுறுத்திய குடியரசு துணைத் தலைவர், திறன் மேம்பாட்டு முன் முயற்சிகளை தொழில் நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். இந்திய நாகரிகத்தில் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய வெங்கையா நாயுடு, மகாத்மா காந்தியின் போதனைகளை மனதில் கொண்டு இயற்கையோடு இணைந்த வாழ்வை பின்பற்ற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். பாரிஸ் பருவநிலை மாற்ற உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதில் இந்தியா உறுதி பூண்டுள்ளதாக கூறிய அவர், பருவநிலை மாற்ற பாதிப்புகளை குறைப்பதற்கு உலக அளவில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று வலியுறுத்தினார். கொரோனா மூன்றாவது அலையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டுமென்று மாநில அரசுகளை பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். கொரோனா பரவல் இன்னும் முடிவுக்கு வரவில்லை என்று கூறியுள்ள பிரதமர், ஊரடங்கு தளர்வுகளை அடுத்து பொது இடங்களில் மக்கள் கூட்டம் அதிகரித்திருப்பது கவலை அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் அதிகம் உள்ள மாவட்டங்களை உள்ளடக்கிய தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா, மகாராஷ்டிரா மற்றும் கேரளா ஆகிய 6 மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி மூலம் கலந்துரையாடல் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆந்திர மாநில முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி, கர்நாடக முதலமைச்சர் எடியூரப்பா, ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக், மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் காணொலி மூலம் இதில் பங்கேற்றனர். முதலமைச்சர்களுடன் கலந்துரையாடிய பிரதமர், கொரோனா பரவலை தடுக்க மாநிலங்கள் அளித்து வரும் ஒத்துழைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த முயற்சிகளை பாராட்டினார். கொரோனா பரவலை தடுக்க மத்திய அரசு அளித்து வரும் அனைத்து உதவிகளுக்கும் முதலமைச்சர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மகாராஷ்டிரா மற்றும் கேரள மாநிலத்தில் தொற்று பரவல் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது என்று குறிப்பிட்டார். மூன்றாவது அலையை தடுக்க அனைவரும் சேர்ந்து தீவிர நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தீசரி லஹர் கோ ரோக்னே கே லியே கொரோனா கே கிலாஃப் பிரபாவி கதம் உடாயா ஜானா நித்தாந்த் ஆவசியக் ஹை. இஸ் திஷா மே ஸ்ட்ராட்டஜி வஹி ஹை, டெஸ்ட், ட்ரேக், ட்ரீக் அண்ட் ட்ரீகா. இசி வேக்சின்ஸ் கி ஹமாரி ரணநீதி ஃபோகஸ் கர்த்தே ஹுயி ஹமே ஆகே படனா ஹை. மைக்ரோ கண்டெய்ன்மெண்ட் ஜோன்ஸ் பர் ஹமே விசேஷ தியான் தேனா ஹோகா. ஜின் ஜிலோ மே
पॉजिटिविटी रेट ज्यादा है, जहां से नंबर ऑफ केसेस ज्यादा आ रहे हैं वहां उतना ही ज्यादा फोकस भी होना चाहिए। पूरे प्रदेश में टेस्टिंग को ज्यादा से ज्यादा बढ़ाया जाना चाहिए। கொரோனா பரவலை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் மத்திய அரசு 23,000 கோடி அவசர தொகுப்பு நிதியை அறிவித்துள்ளதாக கூறிய பிரதமர், இந்த தொகுப்பு நிதியை பயன்படுத்தி மாநிலங்கள் மருத்துவ உட்கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். கிராமப் பகுதிகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநிலங்களில் புதிதாக கொரோனாவால் 80% பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், மூன்றாவது அலையை கட்டுப்படுத்த தொற்றை கண்டறியும் பரிசோதனைகளை அதிகரித்து பாதிக்கப்பட்டவர்களை தனிமைப்படுத்தி அவர்களுக்கு உரிய சிகிச்சைகள் அளிக்கும் நடவடிக்கைகளை தொய்வின்றி மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். கொரோனா பரவல் அதிகரித்து காணப்படும் கட்டுப்பாட்டு மண்டலங்களில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர்களை பிரதமர் கேட்டுக்கொண்டார். தேச கே சபி ராஜ்யோ கோ நயே ஐசியு பெட்ஸ் பனானே டெஸ்டிங் க்ஷம்தா படானே और दूसरी सभी जरूरतों के लिए फंड उपलब्ध करवाया जा रहा है। केंद्र सरकार ने हाल ही में 23,000 करोड़ रुपए से ज्यादा का इमरजेंसी कोविड रेस्पॉन्स पैकेज भी जारी किया है। मैं चाहूंगा कि इस बजट का उपयोग हेल्थ इंफ्रास्ट्रक्चर को और मजबूत करने के लिए हो। जो भी इंफ्रास्ट्रक्चरल गैप्स राज्यों में हैं उन्हें तेजी से भरा जाए, खासतौर पर ग्रामीण इलाकों रूरल एरियाज, उस पर हमें ज्यादा मेहनत करने की जरूरत है। இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழ்நாட்டிற்கு ஆக்சிஜன் ரெம்டெசிவிர் மருந்து ஒதுக்கீட்டை உயர்த்தி வழங்கியதற்கு பிரதமருக்கு நன்றி தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு தடுப்பூசி ஒதுக்கீடு மிகவும் குறைவாக உள்ளது என்று தெரிவித்த முதலமைச்சர், சிறப்பு ஒதுக்கீடாக மாநிலத்திற்கு 1 கோடி தடுப்பூசிகளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். தமிழக அரசு வழங்கியது போல தகுதியுடைய அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மத்திய அரசு கொரோனா நிவாரண நிதி வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். கொரோனா தொடர்பான அனைத்து பொருட்களுக்கும் ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க வேண்டும். கொரோனா பரவல் சூழலில் நீட் போன்ற தேசிய அளவிலான தேர்வுகள் நடத்துவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மு க ஸ்டாலின் கோரிக்கை விடுத்தார். பெருந்தொற்றை கையாள்வதற்குரிய அனைத்து நடவடிக்கைகளுக்கும் தமிழக அரசு துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். சேவை துறையாக உள்ள ரயில்வேயை நாட்டின் பொருளாதாரத்திற்கு பலம் சேர்க்கும் துறையாக மத்திய அரசு மாற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத்தில் பல்வேறு ரயில் திட்டங்களை காணொலி காட்சி மூலம் நாட்டிற்கு அர்ப்பணித்து பேசிய அவர், 2ம் நிலை மற்றும் 3ம் நிலை நகரங்களில் உள்ள ரயில் நிலையங்களிலும் நவீன வசதிகளுடன் அரசு மேம்படுத்தி வருவதாக கூறினார். காந்திநகர் வாரணாசி அதிவிரைவு ரயிலையும் காந்திநகர் வரிக்தா இடையே புறநகர் மின்சார ரயில் சேவையையும் தொடக்கி வைத்த பிரதமர், ரயில்வே துறையை சீரமைக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள முக்கியமான ரயில் நிலையங்கள் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளுடன் நவீனமயமாக்கப்பட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி அகல ரயில் பாதை இடையே இருந்த ஆளில்லா லெவல் கிராசிங்குகள் அனைத்தும் அகற்றப்பட்டு மேம்பாலங்களாக மாற்றப்பட்டுள்ளதையும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் தெரிவித்தார். குஜராத் அறிவியல் நகரையும் இயற்கை பூங்காவையும் திறந்து வைத்து பேசிய பிரதமர், அறிவியல் நகரத்தில் நடைபெறும் பல்வேறு நிகழ்வுகள் அறிவியலின் பால் குழந்தைகளை ஈர்க்கவும் அவர்களின் கற்பனை ஆற்றலுக்கு ஊக்குவிக்கவும் உதவும் என்றும் அவர் கூறினார். उसकी साख बदलने लगी है। आज भारतीय रेल में सुविधा भी बढ़ी है, स्वच्छता भी बढ़ी है, सुरक्षा भी बढ़ी है और स्पीड भी बढ़ी है। चाहे वो इंफ्रास्ट्रक्चर का मॉडर्नाइजेशन या नई आधुनिक ट्रेन हो, इस तरह के कितने ही प्रयास ट्रेनों की स्पीड को बढ़ाने के लिए किए जा रहे हैं। இந்த நிகழ்ச்சியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, குஜராத் மாநில முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புகைப்படத்துறையில் மிக உயரிய புலிட்சர் விருது பெற்ற பிரபல புகைப்பட நிபுணர் டானிஷ் சித்திக்கின் மறைவுக்கு மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் இரங்கல் தெரிவித்துள்ளார்.
மும்பையைச் சேர்ந்த தானிஷ் சித்திக் ஆப்கானிஸ்தானில் நடைபெற்ற வன்முறைகளின் போது கொல்லப்பட்டார். ஆப்கானிஸ்தான் சிறப்பு படைகள் குறித்து செய்தி சேகரிக்க சென்றபோது அவர் காயமடைந்து உயிரிழந்தார். அவரது மறைவு குறித்து வேதனை அடைவதாக அனுராக் தாக்கூர் இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் சித்திக் அசாதாரணமான உழைப்பிற்கு சொந்தக்காரர் என்றும் புகைப்பட கலையில் புல்லிட்சர் விருது பெற்றவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். டானிஷ் சித்திக்கின் மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானில் அரசு படைகளுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே நடந்த சண்டையை படம் பிடிக்கச் சென்றபோது அவர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். எரிசக்தி மாற்றத்தில் இந்தியா உலக தலைமை நாடாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் ஆர் கே சிங் கூறியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியில் தன்னிறைவு என்ற தலைப்பினாலான கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனில் இந்தியா உலக அளவில் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்று குறிப்பிட்டார். ஐநா சபையின் பருவநிலை மாற்றத்திற்கான மாநாட்டில் புதைப்படிவங்கள் அல்லாத எரிபொருள் ஆதார வளத்திலிருந்து இந்தியா 40% அளவிற்கு மின் உற்பத்தி செய்வதாக உறுதியளித்துள்ளது என்று கூறினார். இதில் ஏற்கனவே 38.5% அளவிற்கு இலக்கு எட்டப்பட்டு உள்ளதாகவும், தற்போது நிறுவப்பட உள்ள உற்பத்தி திறனையும் சேர்த்தால் 48.5% என்ற அளவை அடையும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். 2030 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி திறனை 450 GW என்ற உற்பத்தி இலக்கை எட்டுவதற்கு இந்தியா இலக்கு நிர்ணயித்து இருப்பதாகவும், வரும் ஆண்டுகளில் இந்த துறையில் இந்தியா உலக தலைமை நாடாக திகழும் என்றும் அமைச்சர் ஆர் கே சிங் தெரிவித்தார். புதுமை கண்டுபிடிப்புகளின் தூதராக செயல்படும் வகையில் பள்ளி ஆசிரியர்களுக்கான சிறப்பு பயிற்சி திட்டத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் அர்ஜுன் முண்டா இணைந்து இன்று தொடக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் அர்ஜுன் முண்டா, ஆசிரியர் மற்றும் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டை அதிகரிக்க செய்யும் வகையில் மற்றொரு மைல்கல்லாக இந்த பயிற்சி திட்டம் அமைந்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைதூர பகுதிகளில் வசிக்கும் பழங்குடியின இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கும் வகையில் ஏகலைவன் என்ற மாதிரி உண்டு உறைவிட பள்ளிகள் மூலம் தரமான கல்வி வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள 50,000 ஆசிரியர்களுக்கு புதுமை கண்டுபிடிப்பு, தொழில் முனைவோர், வடிவமைப்பு திறன் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு பயிற்சிகள் இணையதளம் வாயிலாக மட்டுமே வழங்கப்பட உள்ளது. அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக் குழுமம் மற்றும் கல்வி அமைச்சகத்தின் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கான பிரிவு இணைந்து இந்த திட்டத்தை உருவாக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்திற்கான வளாகத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகளை மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். ட்விட்டர் பதிவில் இதை தெரிவித்துள்ள அவர், திட்டமிட்டபடி கட்டுமான பணிகள் நடைபெறுவது மன நிறைவை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த புதிய வளாகத்தில் மக்களுக்கு என்று பிரத்யேக இடம் அளிக்கப்பட்டு அவர்கள் பெருமைப்படுத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார். சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் கீழ் அதிநவீன வசதிகளுடன் கூடிய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற வகையில் நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் போன்ற பல்வேறு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்தியாவின் பொறியியல் பொருட்களின் ஏற்றுமதி ஜூன் மாதத்தில் 52% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. 2021 ஜூன் மாதத்தில் 32.50 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிற்கு பொறியியல் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. இது கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் 52.4% அதிகமாகும். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 21.91 பில்லியன் அளவுக்கு ஏற்றுமதி இருந்தது. கடந்த 2 மாதங்களில் இந்தியாவின் பொறியியல் உற்பத்தி பொருட்கள் பெருமளவு ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளன. 2019 ஜூன் மாதத்துடன் ஒப்பிடுகையில் 41.9% அளவிற்கு ஏற்றுமதி அதிகரித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை உயர்மட்ட கூட்டங்களில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு செயலர் ஹர்ஷவர்தன் ஸ்ரீங்லா நியூயார்க் சென்றடைந்துள்ளார். அங்கு ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியா குட்ரஸை அவர் சந்தித்து பேசினார். 2வது முறையாக இந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள குட்ரஸுக்கு வெளியுறவு செயலர் வாழ்த்து தெரிவித்தார். ஐநா பாதுகாப்பு சபையில் நடைபெறவுள்ள இந்தியாவின் தலைமை கூட்டத்தில் நாட்டின் முன்னுரிமைகள் குறித்து அவர் விளக்கினார்.
கடல்சார் பாதுகாப்பு, உலக அளவில் அமைதியை நிலைநாட்டுதல், பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் ஆகியவை இந்தியாவின் முன்னுரிமைகள் என்று அண்டோனியோ குட்ரஸிடம் விளக்கினார். ஆப்கானிஸ்தான், மியான்மர் உள்ளிட்ட பிராந்திய நிலவரங்கள், பருவநிலை மாற்றம், சூரிய சக்தி கூட்டணி, ஐநா பாதுகாப்பு சீர்திருத்தங்கள், உலகம் முழுவதும் கொரோனா பரவல் சூழல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனைக்கு கூட்டத்திற்கு பின்னர் அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில் பயிற்சி நிலையங்கள், தட்டெழுத்து சுருக்கெழுத்து பயிற்சி நிலையங்கள் 50% மாணவர்களுடன் சுழற்சி முறையில் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. நிர்வாக பணிகள் தொய்வின்றி நடைபெற ஆசிரியர்கள் பள்ளிக்கு வர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிகளில் இலவச பாடப்புத்தகங்கள் விநியோகம், மாணவர்கள் சேர்க்கை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தவிர பிற மாநிலங்களுக்கான பேருந்து போக்குவரத்து மீதான தடை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள், நீச்சல் குளங்கள், பொழுதுபோக்கு மையங்கள், விளையாட்டு மற்றும் கலாச்சார நிகழ்ச்சிகள் மீதான தடை தொடர்கிறது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். பொதிகை செய்தி பிரிவு வழங்கும் மக்கள் மேடை. இன்றைய மக்கள் மேடை நிகழ்ச்சியில் குழந்தை நலனின் தடுப்பூசிகளின் அவசியம். இதில் பிறந்த குழந்தை முதல் 10 வயது குழந்தைகள் வரை அவர்களின் நலமான வாழ்க்கைக்கு தடுப்பூசிகள் எவ்வாறு பயன்படுகிறது என்பது குறித்து விளக்கம் அளிக்கிறார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் சென்னை மருத்துவக் கல்லூரியின் முதல்வர் குழந்தை நல மருத்துவர் டாக்டர் இ தேரணிராஜன் அவர்கள். அவரை சந்தித்து உரையாடுபவர் டாக்டர் அனீஸ் பாத்திமா அவர்கள். காண தவறாதீர்கள் மக்கள் மேடை இன்று இரவு 7:30 உங்கள் பொதிகையில். தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற யூடியூப் சேனலிலும் நேரலையில் காணலாம். செய்திகள் தொடர்கின்றன. மக்கள் சுகாதாரமாக இருந்தாலே 80% நோய்களை கட்டுப்படுத்த முடியும் என்று புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார். டெங்கு ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் டெங்கு காய்ச்சலுக்கு 8 பேர் மட்டுமே பாதிக்கப்பட்டு உள்ளதாகவும், இந்நோய் மேலும் பரவாமல் இருக்க மக்களிடையே விழிப்புணர்வு அவசியம் என்றும் கூறினார். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவது போல் அனைத்து நோய்களையும் கட்டுப்படுத்துவதில் புதுச்சேரி சுகாதாரத்துறை அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கதிர்காமம் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் ஆக்சிஜன் வசதி கொண்ட தற்காலிக கொரோனா சிகிச்சை மையத்தை தமிழிசை சவுந்தரராஜன் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சுகாதாரத்துறை செயலர் அருண், துணைநிலை ஆளுநரின் செயலர் அபிஜித் விஜய் சௌத்ரி, சுகாதாரத்துறை இயக்குநர் மோகன்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டார்கள். மத்திய தகவல் ஒலிபரப்பு, மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் முதல் முறையாக சென்னை வந்த எல் முருகனுக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை, மீன்வளம், கால்நடை மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னை வந்தடைந்தார். சென்னை விமான நிலையம் வந்த அவரை தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சக உயரதிகாரிகள் மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் வரவேற்றனர். பின்னர் பத்திரிகை தகவல் அலுவலகம், வானொலி, தொலைக்காட்சி, மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம், புத்தக வெளியீட்டு பிரிவு உள்ளிட்ட துறைகளின் செயல்பாடுகள் குறித்து அதிகாரிகளிடம் அமைச்சர் கேட்டறிந்தார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் எஸ் வெங்கடேஸ்வர் ஊடகத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அமைச்சரிடம் விரிவாக எடுத்துரைத்தார். பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் கூடுதல் தலைமை இயக்குநர் எம் அண்ணாதுரை, இயக்குநர் குருபாபு, மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் இயக்குநர் காமராஜ், சென்னை தொலைக்காட்சி நிலைய துணை தலைமை இயக்குநர் கிருஷ்ணதாஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர் பாட்ஷா, செய்தி பிரிவு தலைவர் ஐ விஜயன், அகில இந்திய வானொலியின் செய்தி பிரிவு தலைவர் எம் ஜெயசிங் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அமைச்சருக்கு துறை சார்ந்த அதிகாரிகளை தென்மண்டல தலைமை இயக்குநர் வெங்கடேஸ்வர் அறிமுகம் செய்து வைத்தார். பிஜேபி பொதுச் செயலாளர் கரு நாகராஜன், பிஜேபி சட்டமன்ற கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பலர் அமைச்சரை வரவேற்றனர். விமான நிலையத்தில் பிஜேபி சார்பில் அமைச்சர் முருகனுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது.
தமிழகத்தில் 350,000 பேர் பிரதமரின் பல்வேறு நலத்திட்டங்கள் மூலம் பயனடைந்து உள்ளதாகவும் அவர்களை தாம் விரைவில் சந்திக்க உள்ளதாகவும் புதிதாக பொறுப்பேற்றுக் கொண்ட பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். சென்னை கமலாலயத்தில் பிஜேபி மாநில தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நீட் தேர்வு கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் என்று கூறினார். நீட் தேர்வின் நன்மைகள் குறித்து கிராம மக்களிடம் விரைவில் தாம் எடுத்துக்கூற உள்ளதாக கூறிய அவர் தமிழகத்தில் உள்ள 13,100 கிராமங்களுக்கு சென்று பிஜேபியின் கொள்கைகளை பரப்புவதே தமது இலக்கு என்று தெரிவித்தார். சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து எஸ்சி எஸ்டி ஆணையத்தின் துணைத் தலைவராகவும் பிஜேபி மாநில தலைவராகவும் பின்னர் மத்திய அமைச்சராகவும் எல் முருகன் பெற்றுள்ள உயர்வு உண்மையான சமூக நீதி பிஜேபியில்தான் உள்ளது என்பதை காட்டுகிறது என்று தெரிவித்தார். தாமும் விவசாய குடும்பத்தில் பிறந்து மிகச்சிறிய வயதிலேயே ஒரு மாநிலத்திற்கே தலைவராக பிஜேபி தலைவர்களால் நியமிக்கப்பட்டிருப்பது தமக்கு கிடைத்த பெரும் பேறு என்ற அண்ணாமலை தாம் ஒரு சிறந்த சேவகனாக இந்த கட்சியில் பணியாற்ற உள்ளதாக தெரிவித்தார். உயிர் மூச்சு இருக்கும் வரை எப்போது தமிழக அரசியலுக்கு வந்து தமிழக மக்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று இந்த மண்ணுக்கு வந்துவிட்ட பின்பு நம்முடைய உயிர் மூச்சு இருக்கும் வரை இது தமிழக மக்களுக்கான அரசியல். தமிழக மக்களுக்காக நான் இங்கே அரசியலில் இருக்கும் வரை என்னுடைய கடைசி மூச்சு வரை என்னுடைய எண்ணம் சொல் செயல் அனைத்தும் தமிழக சொந்தங்களுக்காக இருக்கும். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது உடனிருந்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தமிழகத்தில் பிஜேபி வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது என்று தெரிவித்தார். தமிழகத்தின் மூளை முடுக்கெல்லாம் பிஜேபியை கொண்டு செல்வதே இலக்கு என்று கூறிய முருகன் இனி பிஜேபி தான் தமிழகத்தின் எதிர்காலம் என்று தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சி அனைத்து கிராமங்களிலுமே இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது, சென்று சேர்ந்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய செயல்பாடானது மிக சிறப்பாக இருந்தது. பொதுமக்களினுடைய ஆதரவு, இளைஞர்களுடைய ஆதரவு, விவசாயிகளினுடைய ஆதரவு, பட்டியலின மக்களினுடைய ஆதரவு, அத்தனை ஆதரவும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கத்தில் ஒரு சேர வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எங்களுடைய இளம் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கிறார்கள். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மூளை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்க்கும் அப்படின்றது தான் எங்களுடைய ஒரே இலக்காக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சியானது எவராலும் தடுக்க முடியாது. மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக புதுதில்லியில் மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரை முருகன் தலைமையிலான அனைத்துக் கட்சி குழு சந்தித்துள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்ட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு அனுமதி அளிக்கக்கூடாது என தமிழக அரசு வலியுறுத்தி வருகிறது. இது தொடர்பாக சென்னையில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகள் கூட்டத்தில் அனைத்துக் கட்சி குழுவினர் தில்லி சென்று மேகதாது விவகாரம் தொடர்பாக மத்திய அரசிடம் எடுத்துரைக்க முடிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் அமைச்சர் துரை முருகன் தலைமையில் அனைத்துக் கட்சி குழுவினர் புதுதில்லியில் இன்று அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்தை சந்தித்து அனைத்துக் கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அடங்கிய மனுவை அளித்தனர். மேகதாது அணை கட்டுவதற்கு எவ்வித அனுமதியும் வழங்கக்கூடாது என அனைத்துக் கட்சி பிரதிநிதிகள் மத்திய அமைச்சரை கேட்டுக் கொண்டனர். மத்திய அமைச்சர் உடனான சந்திப்புக்கு பின்னர் செய்தியாளரிடம் பேசிய நீர்வளத்துறை அமைச்சர் துரை முருகன் மேகதாது அணை கட்ட மத்திய அரசு கர்நாடக அரசுக்கு துணை போகக்கூடாது என்று மத்திய அமைச்சரை வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மேகதாது அணை கட்டுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியதாக அவர் தெரிவித்தார். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் தினமும் காலை 10 மணிக்கு துள்ளாத மனமும் துள்ளும் தொடர்வது விரைவு செய்திகள். தி
திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் அக்கட்சியின் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இதில் பொருளாளரும் திமுக மக்களவை உறுப்பினருமான டி ஆர் பாலு, தயாநிதி மாறன், கனிமொழி உள்ளிட்ட திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் அவையில் எழுப்ப வேண்டிய முக்கியமான பிரச்சினைகள் தொடர்பாக இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு கூட்டம் பேரவைத் தலைவர் மு அப்பாவு தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பிச்சாண்டி, நிதி மற்றும் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மற்றும் இந்திய தணிக்கைத்துறை தலைவர்கள், சட்டமன்ற மதிப்பீட்டுக் குழு உறுப்பினர்கள், பொது கணக்கு குழு உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். சென்னை கிண்டி காந்தி மண்டபம் வளாகத்தில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட தியாகிகள் ஆர்யா என்கிற பாஷ்யம், சங்கரலிங்கனார், செண்பகராமன் ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 17 தேதி தியாகிகள் தினமாக தமிழக அரசின் சார்பில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி நாளை தியாகிகளின் திருவுருவச் சிலைகளுக்கு அருகில் அலங்கரித்து வைக்கப்படும் திருவுருவப் படங்களுக்கு மாநில அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் மரியாதை செலுத்த உள்ளனர். இந்திய மருத்துவர்கள் கூட்டுறவு மருந்து உற்பத்தி நிலையம் மற்றும் பண்டகசாலை மருந்தகத்தின் 26வது கிளை திறப்பு விழா தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே இன்று நடைபெற்றது. தேனி மதுரை மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் மாரியப்பன் கலந்து கொண்டு இந்த மருந்தகத்தை திறந்து வைத்தார். முதல் விற்பனையையும் அவர் தொடக்கி வைத்தார். மருத்துவ ஆலோசனை மையத்தை இம்பாக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கண்ணன் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய கண்ணன், சித்தா, ஆயுர்வேதம், யுனானி போன்ற பாரம்பரிய மருத்துவத்தில் பக்க விளைவுகள் ஏதும் இல்லை என்று கூறினார். கொரோனா காலத்தில் அனைவரும் உட்கொண்ட கபசுர குடிநீரில் இம்பாக்ஸின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்றும் அவர் கூறினார். எர்ணாகுளம் நிசாமுதீன் சிறப்புரையில் எர்ணாகுளத்திலிருந்து நாள்தோறும் காலை 10:40 மணிக்கு புறப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் ஷோர்னூர், பாலக்காடு, ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, ரேணிகுண்டா, பாலார்ஷா, இட்டாசி வழியாக சென்றடையும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களூர் சந்திப்பு தொக்கூர் இடையே பாடல் குலசேகரா ரயில் நிலையங்களுக்கு இடையே நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் ரயில் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தமிழகத்தில் உரிமம் பெற்ற செங்கல் சூளைகள் மட்டுமே செயல்படுகின்றன என்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் அரசு அனுமதியின்றி செயல்படும் செங்கல் சூளைகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் பானர்ஜி தலைமையிலான அமர்வு இவ்வாறு உத்தரவிட்டது. சட்டவிரோத செங்கல் சூளைகள் தொடர்பாக கனிம வள கூடுதல் இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சுற்றுச்சூழல் சட்டங்களை மீறுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வலியுறுத்தல். கொரோனா 3வது அலையை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கைகள் அவசியம், தமிழ்நாடு உள்ளிட்ட 6 மாநில முதலமைச்சர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தல். கொரோனா பரவும் சூழலில் நீட் போன்ற நுழைவுத் தேர்வுகளை நடத்தும் முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும், பிரதமரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வேண்டுகோள். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் சென்னை வருகை, விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. தமிழக பிஜேபி தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார் அண்ணாமலை, கிராம பகுதிகளிலும் கட்சியை வளர்க்க உறுதி. மேகதாது அணை கட்ட அனுமதிக்க கூடாது, மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத்திடம் தமிழக அனைத்து கட்சி குழு நேரில் வலியுறுத்தல். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 20:10 மணிக்கு. வணக்கம்.